எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, கண்டா வர சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க, கர்ணனை பத்தி தான் பார்க்க போறோம். கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மகாபாரத கேரக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த கர்ணன் அப்படின்னு சொல்லப்பட்ட கேரக்டர் வந்து ஒரு சிக்மா மேலா, சிக்மா மேலுடைய ஒரு குவாலிட்டிஸா இருக்கலாம், சிக்மா மேல் ஃபாலோ பண்ற ஒரு ரூல்ஸா இருக்கலாம், ஒரு ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கலாம், இதெல்லாம் கர்ணன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லப்படுறதான் தெளிவு தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். வீடியோவோட என்ன, கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த முக்கியமான மகாபாரத கேரக்டர் வந்து ஒரு சிக்மா மேல் தான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜஸ்டிபிகேஷன் நான் கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுற பர்சனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுற பர்சன் வந்து ஒரு சிக்மா மேல் தான் அப்படின்னு சொல்லப்படுற ஜஸ்டிபிகேஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, மகாபாரதம் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு காவியம், எல்லாராலையுமே வந்து பெருசா போற்றப்படுற இந்த காவியத்துல எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருந்துட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் மட்டும் ஏன் இவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கு, எதுக்காக கர்ணனுக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமா இருந்துட்டே இருக்காங்க, மகாபாரதம் பாக்குறவங்களா இருக்கலாம் படிச்சவங்களா இருக்கலாம், பா கர்ணன் தான்ப்பா கிரேட், கர்ணன் மாதிரி வராதுப்பான்னு சொல்லிட்டு இந்த கேரக்டருக்கு ஒரு ஃபேன் பேஸ் வந்து இவ்வளோ பெருசாக உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரக்டர் வெளிப்படுத்தின ரெண்டு முக்கியமான குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். வேற லெவலில் மிகப்பெரிய ஒரு வாரியர், பயங்கரமான டேலண்டடான ஒரு பர்சன். அதே சமயத்தில் இவரை மாதிரி ஒரு மிஸ்ஃபார்ச்சுனை சந்தித்த ஒரு பர்சன் யாருமே கிடையாது. ரொம்ப அன்லக்கான ஒரு பர்சன், ஒரு ஃபேவரட்டே ஒரு ஃபேவரான விஷயமே அவருக்கு நடந்திருக்காது, மோஸ்ட்டாகவே வந்து ஃபுல்லாகவே மிஸ்ஃபார்ச்சுனாகவே நடந்துகிட்டு இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு வீரனுக்கு இந்த மாதிரி மிஸ்ஃபார்ச்சுன் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குவாலிட்டி நம்மளை வந்து ரொம்ப தாக்கியிருக்கும். ரெண்டாவது விஷயம், இவ்வளோ மிஸ்ஃபார்ச்சுனில் கூட சரி, கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டருடைய ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், குவாலிட்டியாக இருக்கலாம், அவர் லைஃப்பில் ஃபாலோ பண்ண கொள்கைகளாக இருக்கலாம், அவர் விட்டதே கிடையாது. இந்த மாதிரி உன்னதமான ஒரு பர்சனாக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம மனசை கணக்க வச்ச ஒரு கேரக்டர் தான் அந்த கர்ணன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மகாபாரதம் படித்தவங்களுக்கு கிளியராக தெரியும், ஏன்பா மகாபாரதம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த கர்ண பாரதம்னே மாத்திரலாம்ப்பா, அந்தளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இருப்பான்னு சொல்கிற அளவுக்கு ஃபேன் பேஸ் இவருக்கு அதிகமாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ கர்ணன் சொல்லப்படுற இவ்வளோ பெரிய ஒரு பர்சன் இந்த அளவு வந்து பெருசாக வந்து எல்லாருக்கிட்டுமே வந்து ஒரு நல்ல பேராக இருக்கலாம், ஒரு ஃபேன் பேஸாக இருக்கலாம், இந்த லெவலில் கிரியேட் பண்ண ஒரு பர்சன் வந்து ஒரு சிக்மா மேலாக இருக்க முடியுமா? சிக்மா மேல் குவாலிட்டிஸ்னா அவர்கிட்ட இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்டிங் நேச்சர். சிக்மா மேலே பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்க மாட்டாங்க, ரொம்ப சின்ன ஒரு சர்க்கிள் தான் இருக்கும், மினிமமான ஃப்ரெண்ட்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மெயின்டைன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பீப்புள்ஸை. கர்ணனும் அதே மாதிரி தான். துரியோதனன் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு கிங்டம், அதாவது மிகப்பெரிய ஒரு அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லப்படுற கிங்டமுடைய ஒரு பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இவரை. இவர் கூட மெயின்டைன் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக எதை வேணா செய்யறதுக்கு துணிகிறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரியோதனா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிரின்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ணனுடைய டிக்னிட்டியை காப்பாற்றிடுறாரு, கர்ணனுடைய டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லாருமே வெறுத்த போது கர்ணனும் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன் தான், அவங்ககிட்டயும் டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கக்னைஸ் பண்ணதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது அவங்களுக்குள்ள. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கர்ணன் வேற லெவலில் மதிக்க ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப ரொம்ப ஒரு லாயலாக இருந்துட்டு இருக்காரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க உயிர் இருக்கும், என்னோட உயிர் இந்த பூமியை விட்டு போன அப்புறம் தான் நீ இறந்து போவோம் அப்படின்ற லெவலுக்கு ரொம்ப லாயலாக இருந்துட்டு இருக்காரு. அவர் சொல்ற விஷயத்தையும் காப்பாத்துறாரு. அதே மாதிரி கர்ணனோட டெத்துக்கு அப்புறம் தான் துரியோதனா அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து குருஷேத்ராவில் இறந்து போறாரு. இது வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு காட்டுற ஒரு நேச்சர். சிக்மா மேல்ஸும் இதே மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் அவங்க கிட்ட ரொம்ப உண்மையா உன்னதமா இருந்துட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, பர்சுவிங் பேஷன். சிக்மா மேலுடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்டான ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேஷன் ஓரியன்ட் பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க, அதாவது ரிசல்ட் ஓரியன்டா இருக்க மாட்டாங்க. ரிசல்ட் என்ன வேணா வந்துட்டு போதுப்பா, என்னுடைய பேஷன் தான் முக்கியம், என்னுடைய ஒர்க்கை நான் ப்ராப்பரா பண்ணணான்றதுதான் முக்கியம் சொல்லிட்டு அந்த பேஷனுக்காக எதையும் செய்ய துணிவாங்க. இந்த ஒரு குவாலிட்டியும் கர்ணன் கிட்ட இருந்துட்டே இருந்தது மகாபாரதத்துல. அவர் வந்து வில்வித்தையில பெரிய ஆளா வரணும், நான் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையை அவர் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்ததுனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. பயங்கரமான ரிஜெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க, யாருமே கத்துக் கொடுக்க மாட்றாங்க. ஈவன் தோ துரோணாச்சாரியா அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த மெயினான ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அவர் தான் வந்து பஞ்ச பாண்டவாசா இருக்கலாம் இல்ல வந்து கௌரவாசா இருக்கலாம், இவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் கத்துக் கொடுத்துட்டு இருப்பாரு, இந்த போர்க்கலைகள் இதெல்லாம் இவர் கூட ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாரு. ஆனா தன்னுடைய தன்னம்பிக்கையில கொஞ்சம் கூட விடாப்படியா இல்லாம ஃபுல்லா நான் கத்துக்கிட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லப்படுற முழு மூச்சோட கர்ணன் எல்லாத்தையுமே கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. கத்துக்கிறது மட்டுமல்ல, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்டான ஒரு பர்சனாகவும் மாற ஆரம்பிக்கிறாரு இந்த வில்வித்தையில. பரசுராமர் அப்படின்னு சொல்லப்படுற குரு கிட்ட போய் இதை கத்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அங்கேயும் யாரா ரிஜெக்ட் பண்ற போறாங்க, ஏன்னா இவர் வந்து ஒரு தேரோட்டியோட மகன் ஓகேங்களா, அந்த இடத்துல தன்னை ஒரு பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தி இந்த விஷயத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பொய் சொன்னதுக்காக பரசுராமர் கிட்ட வந்து ஒரு சாபமும் வாங்குறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நான் உனக்கு நிறைய கலைகள் கற்றுக் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி என்ன பொய் சொல்லி ஏமாத்தி நீ கலைகள் கற்றுக்கிட்டதுனால பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் வந்து உனக்கு முக்கியமான நேரத்தில் மறந்து போயிடும். முக்கியமாக நீ வந்து தவிக்கிற நேரத்தில் அது மறந்து போயிடும். ஒரு சாபம் கொடுக்குறாரு. அப்படி சாபம் கொடுத்தாலும் ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்கும் கொடுக்குறாரு. நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேருக்கு வந்து இந்த வில்வித்தையை கற்றுக் கொடுத்துருக்கேன், ஆனால் உன் அளவு ஃபாஸ்ட்டாக யாருமே கற்றுக்கிட்டது கிடையாது. உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கலாம், உங்களுடைய அந்த திங்கிங்காக இருக்கலாம், நீ அந்த விஷயத்தில் கற்றுக்க காமிச்ச அந்த ஆர்வமாக இருக்கலாம், சத்தியமாக மெஸ்மரைசிங்காக இருந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறமா எத்தனை பேர் இதை கற்றுக்கிட்டாலும் உங்களவு கற்றுப்பாங்களான்னு தெரியல. நீ தான் என்னுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு வாழ்த்து அனுப்புறாரு. இந்த மாதிரி தான் சிக்மா மேல்ஸ் இருப்பாங்க. எப்பவுமே வந்து அவங்களோட பேஷனை பர்சியூ பண்ணுறதுல ஃபுல்லாக இறங்குவாங்க, முழு மூச்சாக இருந்துட்டு இருப்பாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸ் நேச்சர். இது வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட்டடான ஒரு நேச்சர்னு சொல்லலாம். சிக்மா மேல்ஸ் கிட்ட ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி என்ன போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேச மாட்டாங்க. கர்ணனும் அதே மாதிரி தான் இருந்திருக்காரு மகாபாரதத்தில். அவருடைய பிறப்புலேருந்தே நிறைய மிஸ்டீரியஸ் இருந்துட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு தேரோட்டியோட மகன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கிங்கோடைய ஒரு சன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா கிங்கோடைய ஒரு சன்னா ஒரு தேரோட்டியோட மகனாக வளர்ந்துருப்பார். ஆக்சுவலாக அப்பத்துலேருந்தே இந்த மிஸ்ட்ரி போயிட்டே இருந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து இந்த மிஸ்ட்ரி வெளியே வந்திருக்கும், இந்த ரகசியம் தெரிய வந்திருக்கும். குந்தி தேவி தான் கர்ணனுடைய தாய் அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா கூட கர்ணன் அதை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். இந்த மிஸ்ட்ரியை நீங்கள் நான் இறந்த அப்புறம் தான் நீங்கள் ரிவீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராமிஸுமே வாங்கிடுவார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கர்ணன் தான் வந்து குந்தி தேவியோட முதல் மகன் தெரிஞ்சதுன்னா ஆப்போசிட்டில் இருக்க அந்த பஞ்ச பாண்டவாஸ்க்கு வந்து இவர் தான் அண்ணன்றது தெரிய வந்துடும். அப்போ தன்னுடைய நண்பன் துரியோதனனுக்கு வந்து துரோகம் செய்கிற மாதிரி ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயத்தை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருஷேத்திர அவர் முடிகிற வரைக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற அஞ்சு பேரை நான் தம்பிகளாக நினைக்க மாட்டேன், என்னுடைய எதிரிகளாக தான் நினைப்பேன், ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மிஸ்டி தான் வந்து ஒரு குந்தி தேவியோட மகன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிஸ்டீரியஸான விஷயத்த கூட மறைச்சிருப்பாரு கர்ணன். இதே மாதிரி தான் சிக்மா மேல்ஸுமே அவங்களுக்குள்ள சில மிஸ்டீரியஸான விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கான காரணம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கவும், சுற்றி இருக்கிற பீப்புளை அவங்கள நெருக்கமாக இருக்கிற பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மிஸ்டீரியஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கர்ணனும் ஒரு சிக்மா மேல் அப்படின்றத நான் இங்கே ப்ரூவ் பண்ணுறேன். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிக்மா மேலே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. எவ்வளோ தூரம் அவங்களை கீழே தள்ளி விட்டாலும், எவ்வளோ பாதாளத்துக்கு அவங்க போனாலுமே கூட சரி, அந்தளவு மேலே எழுந்து வர முடியும். அவங்களால ஒரு ஃபீனிக்ஸ் பார்வை மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் கர்ணனும் மகாபாரதத்தில். செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல கர்ணன் மாதிரியான ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ அந்தளவு வந்து ஒரு தன்னம்பிக்கைக்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கர்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வில்லுக்கு விஜயன் அப்படின்னு சொல்லப்படுற அர்ஜுனா இந்த கிரேட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், கிரேட் வாரியர்னு சொல்லலாம், ஒரு வில்லாளன் சொல்லலாம். ஸோ அந்தளவு வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு ஹீரோயிஸ்டிக் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பாண்டவாஸ்லேயே வந்து இவர் தான் ஹீரோ ஓகேங்களா. இந்த அளவு இருக்கிற ஒரு பர்சன் ஒரு வித்தைன்னு எடுத்துட்டா கூட இவரை மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியாது யாராலையும். அந்த அளவு பேர் வாங்கின ஒரு பர்சனாகவும் துரோணாச்சாரியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டீச்சருடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்துட்டு இருக்க இந்த அர்ஜுனாக்கு வந்து இந்த விஷயம்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்கில்ஸ்லாம் வந்து வெளிப்படுத்துற அந்த ஒரு போட்டி வச்சுட்டு இருக்காங்க. அதில் வில்வித்தைகள்லாம் காமிச்சு அர்ஜுனா பேர் வாங்கிட்டே இருக்காரு. அப்போ அறிவிக்கிறாங்க, ஓ அர்ஜுனா தான் பா கிரேட்டு, வில்லுக்கு விஜயனை வந்தால் உலகத்திலே இவர் தான் கிரேட்டுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கிரவுண்டில் இறங்கி எப்படி அவனை கொடுப்பீங்க, நான் இங்கே இருக்க என்ன டெஸ்ட் பண்ணாமல் அவன் தான் பெஸ்ட்னு எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய டேலண்ட்டை காட்டுறதுக்காக இறங்கி குதிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த லெவலில் யாரும் பண்ணவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒத்தமான நிற்கிறாரு. கவர்மெண்ட் அந்த அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லப்படுறதே மிகப்பெரிய ராஜாங்கம். அங்கே வந்து அர்ஜுனாக்கு இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த மொத்த கவர்மெண்ட்டுமே எதிர்த்து அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை காட்டுறாரு, என்னையும் டெஸ்ட் பண்ணுங்க, என்னுடைய டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணாமல் அவருக்கு அந்த விஷயத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உன்னதமான அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்தணும் ஒரு சிக்மாவோட நேச்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டி அப்ரூவல், சோஷியல் அப்ரூவல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த எவர் கிரீன் குவாலிட்டி ஆஃப் சிக்மா மேல்ஸ், சிக்மா ஃபீமேல்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சொசைட்டியோட அப்ரூவல் வந்து இந்த சிக்மா குவாலிட்டியில் இருக்கிற பீப்புள் வந்து திங் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலியோட ப்ரெஷராக இருக்கலாம், சொசைட்டியோட ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை சுற்றி இருக்கிற கொலீக்ஸோட ப்ரெஷராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷராக இருக்கலாம், அதிலலாம் அவங்க எந்த ஒரு விஷயமும் தாக்கமும் எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு இது கரெக்டுன்னு தோணா மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உஷாராக இருப்பாங்க. இதுவும் கர்ணன் கிட்டே இருந்துட்டு இருந்தது. கர்ணனை வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வளர்ந்து வர பருவத்தில் யாரை கேட்டுப்பா நீ வில்வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்மளுடைய கேஸ்ட் என்ன, நீ தேரோட்டியோட ஒரு பையன் தானே, அந்த வேலையை பண்ணு, இன்னார் தான் இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கர்ணன் வந்து நான் வில்வித்தையை கற்றுக்கிட்டே தீருவேன், அந்த ஸ்கில்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்க்கடைகளாக இருக்கலாம், வில்வித்தைகளாக இருக்கலாம், இதெல்லாம் கற்றுக்க முற்படும் போது அந்த இடத்துல நீ என்ன பெரிய சத்திரியனா, நீ என்ன சத்திரியன் கேஸ்டில் பிறந்த ஒரு பர்சனா, நீ எதுக்கு இதெல்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம், ஆப்போசிட்டில் இருக்க கவர்மெண்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் பீஷ்மர்னு இருப்பார். ஆக்சுவலாக
அவரா இருக்கலாம், எல்லாருமே தடுக்கிறாங்க. யாரை கேட்டு நீங்க இதெல்லாம் கத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தடுத்தாலும் கரெக்டு, என்ன பண்ணாலும் நீங்க கரெக்டு, ஆனா எனக்கு கரெக்ட்னு சொல்லப்படுற விஷயத்த தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கில்ஸை கத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு அன்டிஃபீட்டபிள் பர்சனா, ஒரு அன்டிஃபீட்டபிள் வாரியரா மாறின பர்சன் தான் கர்ணன் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இதுவும் ஒரு சிக்மா ஒரு குவாலிட்டி தான். சொசைட்டி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இது வேணும், நான் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்று பண்ணி அதை ஜெயிச்சு காட்டுறது மட்டும் இல்லாம, அதுல வந்து நான் தான் முக்கியமான ஒரு பர்சன் அன்பீட்டபிளா நிக்கிறதுல வந்து கர்ணனுக்கு நிகர் கர்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சிக்ஸ்த் சிக்மா நேச்சர் கர்ணன் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ் வந்து பவருக்கும் பொசிஷன்ஸ்க்கும் ஆசைப்படவே மாட்டாங்க. நீங்க ஒரு சிக்மா மேல கூட்டு போய் ஒரு லீடரா உட்கார வச்சாலும் அங்க அவங்க ப்ராப்பரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கீழே ஒரு கிரவுண்ட் லெவல்ல கூட்டு வந்து வச்சாலும் அங்கேயும் அவங்க ப்ராப்பரா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முக்கியம் வேலை கரெக்டா போகணும், நான் எங்க இருந்தாலும் பரவாயில்ல நினைப்பாங்க. இந்த குவாலிட்டி கர்ணன் கிட்டேயும் இருந்தது மகாபாரதத்துல. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க தேசம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தேசம் வந்து தன்னுடைய நண்பன் துரியோதனன் மூலியமா ஒரு கிஃப்டா வாங்கியிருப்பாரு. அங்க ஒரு கிங்காம் வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல வந்து துரியோதனனும் வந்து கர்ணனை ஹர்ட் பண்ணிடுவாரு. ஒரு கட்டத்துல என்ன சொல்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் நீ ஒரு தேரோட்டையோட மகன் தானே, உனக்கு போய் இந்த கிங்டம் போய் கொடுத்தா பாரு அப்படின்னு நாம சொல்லும் போது, கர்ணன் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுதான் நண்பா, உனக்காக நான் என்ன வேணா செய்வேன், அது மட்டும்தான் என்னோட தலையாய கடமை, அதை நான் கிங்கா இருந்தாலும் பண்ணுவேன், உனக்கு கீழே ஒரு சேவகனா இருந்தாலும் பண்ணுவேன், என்னுடைய ப்ராசஸ் இதுதான் சொல்லிட்டு, நீ இவ்வளவு தூரம் பேசிட்டே எனக்கு இந்த கிங்டம்லாம் தேவை கிடையாது, நான் இதுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கிங்டமே எடுத்து கீழே வச்சிருவாரு. எனக்கு வேணாம் அப்படின்னாம சொல்லிட்டு ஒரு நார்மலான ஒரு ஃப்ரெண்டாவே உங்க கூட நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. ஸோ சிக்மா மேக்ஸ்ல ஒரு உண்மையான ஒரு குவாலிட்டி தான், அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஸோ செவன்த் விஷயம் என்ன, செவன்த் சிக்மா குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ட்ரூத்தாவும் விஸ்டமாவும் திங்க் பண்ணுவாங்க. எடுத்தோம் கவுத்தம் சொல்லிட்டு சிக்மா மேக்ஸ்லயே முடிவு பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஹானஸ்டா இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஞானம் வாய்ந்த பீப்பிளாவும் இருந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பேசுவாங்க, திங்க் பண்ணி தான் ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் மகாபாரதத்துல கர்ணன் கிட்ட இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகுனி அப்படின்னு சொல்லப்படுற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வில்லனிசம் மிக்க ஒரு கேரக்டர், ஆப்போனண்டா இருக்கிற பாண்டவர்களை வந்து சதி செஞ்சு தோக்கடிக்கணும், அவங்களை வந்து ஒரு இடத்துல வச்சு ஃபுல்லா எரிச்சிடணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணும்போது, இதெல்லாம் ஒரு பொழப்பா, இதெல்லாம் ஒரு வேலையா, நான் ஒரு வீரன், என்னோட வீரத்தை காமிச்சு அவங்க கிட்ட போராடுறேன், அவங்களும் அவங்க வீரத்தை காட்டட்டும், யார் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஃபைனலா வின் பண்ணும் போது தெரியும், இந்த மாதிரிதான் போராடணுமே தவிர்த்து எதிரியை முதல குத்தி ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போயிட்டு வர்க்காரு. இதுவும் ஒரு உன்னதமான ஒரு சிக்மாவோட மேல், சிக்மா மேலோட ஒரு கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலான கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, அன்டிஃபீட்டபிள் கிங்கா மாறினார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த அன்டிஃபீட்டபிளான பர்சனா, அன்டிஃபீட்டபிளான ஹை வேல்யூ என்ன மாறுற குவாலிட்டி ஒரு சிக்மா மேல் கிட்ட இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள நேரா மோதி யாருனாலையுமே ஜெயிக்க முடியாது. அதுக்கான காரணம், அவங்க வந்து எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே கூட சரி ஃபுல் ஃபோக்கஸா இருக்கலாம், ஃபுல் குவாலிட்டியா இருக்கலாம், இல்ல ஃபுல்லா அவங்களே அர்ப்பணிச்சுக்கிறதா இருக்கலாம், அந்த அளவுல டேலண்டட் பர்சன்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. அதனால அவங்களை வந்து டைரக்டா மோதி யாராலையும் ஜெயிக்க முடியாது, ஆனா முதல குத்தி ஜெயிக்கலாம். இதே விஷயம்தான் கர்ணனுக்கு மகாபாரதத்துல நடந்திருக்கும். கர்ணன் கையில வெப்பம் இருக்கும்போது கர்ணன் கிட்ட கூட யாரும் நெருங்க முடியாது, அந்த அளவு பவர்ஃபுல்லான அன்டிஃபீட்டபிளான கிங் கர்ணன். அதனாலதான் அவரை வந்து ஒரு ஃபவுல் பண்ணி ஒரு ஏமாத்தி முதல குத்தி தான் வந்து கிருஷ்ண பகவானே ஜெயிச்சார மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து அவர் கையில வில்லு அந்த டைம்ல அந்த இதுல மாட்டிக்கும், சேத்துல வந்து அவருடைய வண்டி மாட்டிக்கும், அந்த வண்டியோட சக்கரத்தை தூக்கும் போது இப்படி கர்ணன் செத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி வந்து அர்ஜுனனும் அடிப்பாரு. சோ நான் இதைதான் சொல்ல வரேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட சரி, ஒரு வில்வித்தியை கத்துக்கிறதா இருந்தாலுமே கூட சரி, அவருடைய குவாலிட்டியை மெயின்டைன் பண்றதா இருந்தாலுமே கூட சரி, ஒரு கொடுக்கறதா இருந்தாலுமே கூட சரி, ஒரு உன்னதமான நல்ல மனசா இருந்தாலுமே கூட சரி, கர்ணனுக்கு நிகர் கர்ணன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அதனாலதான் வந்து அவரை டைரக்டா டிஃபீட் பண்ண முடியல, இந்த மாதிரி முதல குத்தி தான் டிஃபீட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஒரு குவாலிட்டியும் ஒரு சிக்மா மேல்ஸ் கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதனால தான் சிக்மா மேல்ஸ் எப்பவுமே வந்து ஒரு ஹை வேல்யூ மென்ஸாக பார்க்கப்பட்டு வந்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ எண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ மகாபாரதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காவியத்தில் கர்ணன் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து நான் சிக்மா மேல கம்பேர் பண்ணி பேசிட்டேன். எனக்கு தோணுச்சு சிக்மா மேல வந்து கர்ணனோட குவாலிட்டிஸோட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வந்து ஒரு எபிக் கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அவங்களுடைய கேரக்டர்ஸ் ஒரு ஆல்பா மேலா இருக்கலாம், அல்லது சிக்மா மேலா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் கம்பேர் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.